वेंकटनाथार्यः कवितार्किकशेखरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्त्वां तदारुणी अस्मद्गुरुपरम्पराय नमः। போன ஸ்லோகத்துல சுவாமி வந்து என்ன சாதிச்சார், இந்த ஸ்ரக்தரா ஸ்லோகங்கள் அவைகள்லாம் எம்பெருமானால பிரேரிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட திவ்யமான அப்சரசுக்கள் மாதிரி இந்த ஸ்ரக்தராக்கள். எப்படியானால் அந்த திவ்ய அப்சரசுக்கள் என்ன பண்ணுவா, இந்த முக்தாத்மாவுக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி எம்பெருமானோட சேர்ந்து ஆனந்த அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தகுதியானவாளா பண்ணுவாளோ, அந்த மாதிரியாக இந்த ஸ்ரக்தரா ஸ்லோகங்கள் கூட ஸ்ரீபாஷ்யம் சுதப்பிரகாசிகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். கொடுத்து அலங்காரம் பண்ணி அனுஷ்டானத்தில் நம்மளை கொண்டு வந்து வைராக்கியத்தோட எம்பெருமான அடையிறதுல நமக்கு ஒரு தகுதியை உண்டு பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த சர்க்கராக்களுடைய காரியம். அப்சரசுக்கள் மாதிரி இவா பண்ணுவா அப்படின்னு சாதிச்சு முடிச்ச. இப்ப என்ன சொல்ற, அப்சரசுக்கள்லாம் எப்படி எம்பெருமானால நியமிக்கப்பட்டவாளாக, அவன் சுதந்திரமா பண்ணல, பெருமானால நியமிக்கப்பட்டவா அவன் இத வந்து காரியத்தை பண்ற. பகவத் பிரேரிதாளா இருந்துட்டு பகவன் நியமித்தாளா இருந்துட்டு அவ பண்றார். அதே மாதிரிதான் இந்த ஸ்ரத்தராக்கள் கூட நான் ஏதோ சொன்னதா எழுதினதா நினைக்காதீங்கோ. என்னால என்ன சொல்ல முடியும், எனக்கு எந்த யோகியதையும் கிடையாது, சாதாரண மனுஷன் ஆனும். ஆனால் ஆச்சாரியாருடைய அனுகிரகம் என்ன இத மாதிரி பண்ண வச்சது, பகவானுடைய அனுகிரகம் என்ன பண்ண வைக்கிறது. சொதக எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இதுதான் சாத்விக தியாகம். எம்பெருமானாலதே எல்லாம் நம்ம பண்றதே இதான் சாத்விக தியாகம்ன்றது. சுவாமின் சுசேஷம் சுவசம் சுபரத்வேர நிர்பரம் சுதத்த ஸ்வதியாஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம் மாம் ஸ்வயம் அவனே என்ன இது பண்ணிக்கிறான். ஸ்வஸ்மை ஸ்வப்ரியதையே ஸ்வயமேவ காரயதி ஸ்வயமேவ காரிதவான் அப்படின்னு நாம ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் சாத்விக தியாகம் பண்றோம். எந்த கர்மா பண்ணாலும் சாத்விக தியாகம் பண்ணாம எதுவும் கிடையாது. சுவாமி பரமசிவ விஷ்ணுவர் சாத்விக தியாகத்தை பத்தி அப்போ அனுகிரகிச்சவர். சரணாகதி சாஸ்திரமான ஸ்ரீமத் ராமாயணத்தை வச்சுண்டு அவய பிரதான சாரத்தையும் சரணாகதி பிரதானமான ஸ்ரீமத் ரகசிய திரை சாரத்தையும் இன்னும் எத்தனையோ ரகசிய கிரந்தங்கள் நீங்க தேசிகனுடைய சீசூத்திகள்ல பாருங்கோ, எதை பார்த்தாலும் சரணாகதி எப்படியோ ஒண்ணு உள்ள நுழைஞ்சிடும். சரணாகதி நுழையாம சாஸ்திரமே இருக்காது அவருடைய கிரந்தங்கள். ஏன்னா அந்த சரணாகதிக்கு அப்படி ஒரு ஏற்றத்தை கொடுத்து அந்த மாதிரி சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். ஆதரனால அப்படி சாதிச்சத சாத்திக தியாகம் பண்ணாம இருப்பேரா? இது எப்பேற்பட்ட பெரிய கிரந்தம் இது. 562 ஸ்லோகங்கள், 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள், இவைகள் அனைத்தையும் அழக்க சேர்த்து விட்டு சமன்வயப்படுத்தி எல்லாருக்கும் புரியாத மாதிரி இவ்வளவு அழகா அனுகிரகிச்சிருக்கார். ஆனால் அத்தனையும் பண்ணிட்டு நான் எங்க பண்ணினேன், நான் எதுவும் பண்ணவே இல்லை, எல்லாம் அவன் என்னை கொண்டு பண்ணின்றான், அவன் என்னை கொண்டு பண்ணின்றான், நான் எதுவும் பண்ணல. தன்னை கிளி அப்படின்னு சொல்லிக்கிறார் சுவாமி. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல தன்னை சொல்லிக்கிறார் கிளி அப்படின்னு சொல்றார்.
ஏன் அப்படின்னாக்க கிளிப்பிள்ளைய பழக்க வச்ச மாதிரி அப்புள்ளார் என்ன பழக்க வச்சுட்டார், அவர் என்ன பழக்க வச்சு என்ன சொல்லி கொடுத்தார், அது அப்படியே நான் சொல்றேன். அவ்வளவுதான், நான் என்ன எழுதினேன், நான் எதுவுமே எழுதுறேன். வெள்ளை பறிமுகர் தேசிகராய் பிறகாதயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓலை இலட்டணம் உள்ளத்து எழுதியது, நான் ஓலை இலட்டணம் அப்படிங்கிறேன். நான் எதுவும் எழுதல, அவர் சொன்னார், உள்ளுக்குள்ள பூந்துட்டு பகவான் சொல்றான், அதை நான் எழுதினேன். நான் வந்து தனியா எதுவுமே எழுதவே இல்லையே. அயக்ரீவனுடைய கணைப்பு இருக்குதே, அந்த கணைப்பு தான் இந்த சொற்களாக வருகின்றது. அடுத்த ஸ்லோகத்துல அதை சாய்க்க போறேன். அதனால எதுவுமே நான் சொல்லல, எல்லாமே பெருமாள் என்ன சொல்ல வச்ச பெருமாளை சொல்லிட்டு போலாமே அப்படின்னா, அங்க என்ன இருக்கு, சொப்ரீதையே சுயமேவ காரை, தானே சொன்னா தனக்கு பிரீதி உண்டாகாதே. அதே ஒரு குழந்தைக்கு மழலை, குழந்தைய நம்ம பேச வச்சு அது பேசச்ச ரசிச்சு ரசிச்சு கேட்கிறோம். சாப்பிடுன்னு சொல்ல தெரியல என் பேத்தி, சாப்பிடு அப்படின்றது, அதை கேட்டுட்டு நமக்கு ஆனந்தம் தான் வர்றதை தவிர்த்து பரிகாசம் வரல. குழந்தைகள் பேசுற பேச்ச கேட்டாக்க மழை அது நமக்கு ஆனந்தத்தை அப்படி கொடுக்கறது. அதனால எதுவுமே கிளிய பழக்கி வைக்கிறது. வரதராஜ பஞ்சாசு சுவாமி சாதிக்கிறார், ஸ்தோத்ரம் மையா விரசிதம் ததீன வாசா சுத்ரீதையே வரதயத்ததிதம் நசித்திரம் ஆவர்ஜயந்தி ஹிருதயம் கடுசிக்ஷிதானாம் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி. தவிர எனக்கு சக்தி ஒன்றும் கிடையாது, நீ கொடுத்த வாக்கு, நீ கொடுத்த சப்தங்கள், நீ கொடுத்த சக்தி, அதை கொண்டு நான் எழுதியிருக்கேன். அது உனக்கு பிரீதி கோசரம்தான். இதுன்னு நீ கொடுத்ததுனாலே உனக்கு பிரீதி வருமா அப்படின்னா ஏன் வராது? அந்த கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளைகள் அவைகள்லாம் என்ன பண்றதுன்னா, நம்ம சொல்லி கொடுத்த சப்தங்கள் அது பேசுறது, அது பேசுறதுனாக்கா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரிதான் நீ என்ன பழக்க வச்சு என்ன நீ வந்து பேச வைக்கிற, நீ என்ன கொண்டு பேச வைக்கிற, என்ன கொண்டு நீ பேச வைக்கிறதுனால நான் வந்து பேசுறேன். உண்மையிலேயே நானா பேசுறேன், எல்லாம் நீ பேச வச்சுதானே, நீ பேச வச்ச, அது கூட உன் திருப்திக்கு வந்துடும். நீ பழைக்கிற சப்தங்கள், நீ கொடுத்த ஞானம், எல்லாத்தையும் வச்சு நான் பேசுறேன், உனக்கு அது ஆனந்தமா இருக்கு, உனக்கு அது ஆனந்தம், என்ன கொண்டு நீ பேசுற. ஆழ்வார் சொல்ற அது, என்றைக்கும் என்னை உய கொண்டு போகிய அன்றைக்கன்றென்னை தன்னாக்கி என்னால் தன்னை இந்த மிழுபாடிய வீசனை ஆதியாய் நின்ற என் சோதியை என் சொல்லி நிற்பானோ. ஏழாம் பத்திலேயே சாதிக்கிற, என்னை என்னாக்கி தன்னால் தன்னை, அவரே தான் பண்றான், அவருடைய ஸ்தோத்திரத்தை என்ன கொண்டு பண்ண வச்சுட்டான் இவன், அதனால அவனுக்கு அது சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரிதான் இது, என்ன கொண்டு அவன் சந்தோஷப்படணுமா, அதுக்கோசரம் இத மாதிரி பண்றாங்க. இதுதான் சாத்விக தியாகம். சுப்ரீதையே அவனுடைய பிரீதிக்கோசரம் என்ன கொண்டு இவன் பேச வைக்கிறானே, நானும் இவ்வளவு பெரிய கிரந்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. நான் எதுவும் பண்ணல, எல்லாம் பண்ணினதெல்லாம் அவன் தான், என்ன பண்ண வச்சது எல்லாம் அவன் தான், நான் எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சொல்றார். அது எப்படி இங்கேயும் காவியரசன் ததும்ப அழக்க சொல்றார். இதுதான் மகாகவிகளுக்கு அழகு, மகாகவிகள்லாம் இவ்வளவு அழகாதான் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். ஒரு வர ஸ்திரீ, அழகான ஸ்திரீ இருக்கார், அந்த ஸ்திரீயை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, விகார புத்தி வரல,
மட்டமான நீச்சமான புத்தி வரல. ஆனால் அவோ அழகா இருக்கா, அவோ அழகா இருக்கச்ச ஏன் அழகா தனக்கு தெரியறது? எத்தனையோ ஸ்திரீகளை பாக்குறோம், இவோ அழகா இருக்கா, இவோ பரவாயில்ல, இவோ சாதாரணம். புருஷாலையும் அப்படிதான் எல்லாமே. அதுல ஒரு விஷயம் பார்க்கணும், ஏன் ஒருத்தர் அழகா இருக்கா தெரியறது, இன்னொருத்தர் ஏன் அழகு இல்லை? அப்படி எல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்க, கேசம். கேசம் தான் ஸ்திரீகளுக்கு அழக கொடுக்கிறது. யாருக்குமே கேசம் தான் அழக கொடுக்கும். தலைமுடின்னு இருக்கே அதுதான் அழகை கொடுக்கும் எல்லாருக்கும். அதுலயும் ஸ்திரீகளுக்கு அது ரொம்ப விசேஷமானது. அதனால ஸ்திரீகள் அந்த தலை முடி இருக்க கேசம் அது ரொம்ப அழக கொடுக்கக்கூடியது. அவ என்ன பண்ணுவா, அது சாதாரணமான வெறும் தலைமுடியா இருந்தா நல்லா இருக்குமா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு அழகா அது தலைவாரி பெண்ணுண்டு, அதுல வச்சுக்க வேண்டிய ஆபரணங்களையும் வச்சுண்டு, அதை ராக்கடி அதெல்லாம் வச்சுக்கிறது. அதன் பிறகு மல்லிகை புஷ்பம், நல்ல வாசனையான புஷ்பங்கள் அதெல்லாம் வச்சுட்டு வந்தாக்கா அழகு அப்படியே ததும்புறது, எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுறது. ஸ்திரீகள்னே இப்படி இருக்க வேண்டாமா? பாக்குறதுக்கு லக்ஷ்மி மாதிரி இருக்கணும். ரூபேச்ச லக்ஷ்மி, ரூபத்துல லக்ஷ்மி மாதிரி இருக்கணும். அதனால இந்த கலை இருக்கணும். அதுக்கு முக்கியமா இருக்கிறது என்னது அப்படின்னாக்கா சிகைதான், கேசங்கள். அந்த கேசங்கள் சாதாரண கேசங்கள் இல்ல, அலங்கரிக்கப்பட்ட கேசங்கள். அலங்கரிக்கப்பட்டது அப்படின்றதுனால அந்த ஸ்திரீக்கு கௌரவத்தையும் அழகையும் எல்லாத்தையும் அது கொடுக்கிறது. அதனால ஒரு ஸ்திரீ அண்ணா இருக்கான்னாக்கா அவருடைய கேசம்தான் அதுல மூல காரணமா இருக்கு. அந்த கேசம் அலங்கரிக்கப்பட்டதால் தான் இன்னும் அழகா இருக்கு. அதுல புஷ்பாதிகள் ஆபரணங்கள் அதெல்லாம் வச்சுட்டோடனே இன்னும் ரொம்ப நன்னா இருக்கு. அதனுடைய வாசனை நன்னா பிரதிபலிச்சதுன்னு சொல்லுங்கோ. இப்ப டிசம்பர் மாசம் நம்ம பக்கம்லாம் மல்லிகைப்பூ கிடைக்காது, எந்த புஷ்பமும் கிடைக்க மாட்டேன்றது, டிசம்பர் பூ கிடைக்கிறது. அந்த புஷ்பத்தை வச்சுட்டாக்கா வாசனை இல்லாத புஷ்பம், வாசனை இல்லாத புஷ்பத்தை பெருமாளும் வச்சுக்கூடாது, மனுஷாலும் வச்சுக்கூடாது. என்ன பெருமாள் வச்சுட்டு தான் நம்ம வச்சுக்கணும். அதனால பெருமாளுக்கு வாசனையான புஷ்பங்களை தான் சாத்தணும், அதை தான் நாம சுட்டிக்கணும். அதனால அந்த மாதிரி புஷ்பம் கிடைக்கலன்னாக்கா அது நல்லா இருக்காது. ஆக இப்ப என்னாச்சு, ஒரு நல்ல அழகான ஸ்திரீ தன்னுடைய அழகான கேசம், அழகான கேசத்துக்கு அழகாக அலங்காரம், அந்த அலங்காரம் அழகா ஆச்சுன்னாக்கா அதுக்கு புஷ்பத்தை வச்சுக்கிறார். அந்த புஷ்பமானது நல்ல கமகமகமான வாசனையா இருக்கு. அந்த வாசனை இருக்கே அந்த வாசனையினாலதான் இன்னும் நன்னா எல்லாருக்கும் தெரிகிறது, இது எவ்வளவு நன்னா இருக்கு, இந்த ஸ்திரீயும் நன்னா இருக்கா, இவருடைய அலங்காரங்களும் நன்னா இருக்கு, அந்த புஷ்பத்தினுடைய வாசனையும் நன்னா இருக்கு. அது மனச இழுக்கிறது. அது இது பொதுவா லோகத்துல இதெல்லாம் காமுகால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ஈடுபாடு இதுவா இருக்கும். அல்லது மங்களகரமா இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்குமே காம புத்தி வருமானா? எல்லாத்துலயும் காம புத்தி வராது, எல்லாருக்கும் வராது. தன்னுடைய ஸ்திரீ கிட்ட ஒண்டி வரும், மீதி எல்லாரையும் பார்த்தா கையை கூப்பிட்டு போ. ஒரு தாயாருக்கு சமானம், மாத்திருவ சர்வபூதானி எப்பசிதி சதசதி. அதனால மாத்திருவ சர்வபூதம் யார பார்த்தாலும் தாயார் மாதிரி பாருங்கோ, அப்படி வச்சுக்கணும். இப்போ இது பொதுவான விஷயம், ஒரு ஸ்திரீ உதாரணம் தான். இதை இதை சாதிச்சு வேதாந்தத்துல கொண்டு வர சுவாமி. அந்த மாதிரி பிரஜ்ஞாயி பிரஜ்ஞைன்னு இருக்கு. பிரஜ்ஞைன்னு என்ன அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். அந்த பிரஜ்ஞைங்கிற ஞானம் இருக்கு, அந்த பிரஜ்ஞான்றது ஸ்திரீலிங்க சப்தம், பெண்பால் சப்தம். அந்த பெண்பால் சப்தமா போயிடவே அதை ஸ்திரீயா உருவகப்படுத்துற சுவாமி. தேசிகன் பாதுகா அது ஸ்ரீலிங்கம், அதனால பாதுகான் தேவின்னு ஆக்கிட்டார். தயா கிருபா கருணா இதெல்லாம் ஸ்ரீலிங்கம், அதனால அவைகளையும்
தேவிகளாகிவிட்டார் சுவாமி. பெருமாளுடைய தேவிகள் எண்ணற்ற தேவிகள். இந்த மாதிரி ஸ்ரீலிங்கம் இருக்கிறதுன்னா ஸ்ரீலிங்க சித்தங்கள் அத்தனையும் பெருமாளுக்கு தேவிகளா மாத்திட்டார் சுவாமி. அந்த மாதிரி பிரஜை அப்படின்னு இருக்கே அது கூட ஸ்ரீலிங்கம். அதையும் ஒரு நல்ல அழகான ஸ்திரீ அத மாதிரி கற்பிக்கிறார் சுவாமி. அதனால இப்ப இங்க பாருங்க, முதல்ல சொன்னது பொதுவா ஸ்திரீகளை பத்தி, அது காமியமான விஷயமா சொல்லவே இல்லை. ஒரு ஸ்திரீ எப்படி தன்னுடைய கேசத்தை அழகா அலங்காரம் பண்ணிட்டு புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு இருப்பாளோ அந்த மாதிரி, அந்த மாதிரி இந்த பிரஜைன்னு ஒரு இது ஞானம், அந்த ஞானத்துக்கு அத மாதிரி வருது. அந்த பிரஜையாகிற ஞானம், அந்த ஞானம் வந்து ரொம்ப வசந்த ஞானம். அதுவே ஒரு ஸ்திரீ. அது அந்த ஸ்திரீயான பிரஜை இருக்கு பாருங்க, அதுக்கு தலைமுடி கேசம் அது அலங்கரிக்கப்பட்டதா இருக்குது. அது என்னது அது அப்படின்னாக்கா மல்லிகை புஷ்பம் மாதிரி இருக்குது. அதனுடைய வாசனையினால சேர்ந்த பிராஜ்ஞாள் மகாஜானிகள் அவள்லாம் யாரு அப்படின்னாக்கா சுவாசிய வரத தேசிகர். ஏன்னா தன்னை பத்தி சுவாசிக்கிறவர்கள் இல்லையோ சுவாமி, சுவாசிய வரத தேசிகர் அதாவது நடாதூரம்மாள், அந்த மாதிரி அப்பிள்ளா வாதி அம்சாம்புவாகர்னு அவருக்கு திருநாமம். இவன் எல்லாம் ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர்னு அந்த மகானுக்கு திருநாமம். இவன் எல்லாம் அல்லது பிரஜா அப்படின்னா உபனிஷத், உபனிஷத்துக்கு பிரஜன்னே பேரு. ஏன்னா ஞானம் தானே, முழுக்க முழுக்க ஞானம் தானே உபனிஷத்துல, முழுக்க முழுக்க ஞானம். நீங்க வந்து கர்ம காண்டத்துக்கு போனா முழுக்க முழுக்க கர்மா, அதுல ஞானம் அப்பப்போ வரும். ஆனா இங்க உபனிஷத் பாகத்துல பார்த்தாக்க ஞானம் தான் அதிகமா இருக்கும். அந்த ஞானமானது என்ன பண்றது, அது பிரஜான்னு சொன்னதுனால ஸ்ரீலிங்கமா போயிடுறது. அதனால உபனிஷத்து அதுவே பிரஜா, அதுவே ஒரு ஸ்திரீ. அதனுடைய அலங்கரிக்கப்பட்ட இது கேசம்ன்றது எது அப்படின்னாக்கா இந்த சாரீரக சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம். அதுல மல்லிகா புஷ்பம், அந்த மல்லிகை புஷ்பம்ன்றது எது அப்படின்னாக்க போதாயனூர்த்தி சங்கரை சாய்ச்சது, பிரம்மநந்தி சாய்ச்சது, திராவிட பாஷன்லாம் பேரு அந்த கிரந்தங்கள் எல்லாம். போதாயனர் பண்ணது விருத்தி கிரந்தம், அதுக்கப்புறம் திராவிட பாஷக்காரர் பிரம்மநந்தின்றவர், மாதிரி வாக்கிய கிரந்தம்னு ஒரு கிரந்தம். இது டங்கர் சொன்னது பண்ணது அப்படின்னு சொல்றா. அதனால நமக்கு கிடைக்கல அங்கங்க ததாக வாக்கியக்காரகா ததாக விருத்திகாரகா ததுக்தம் திரோட பாஷ்யே அப்படின்லாம் பாஷ்யக்காரர் எடுக்கிறார். அதனால அந்த கிரந்தங்கள்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். மகையில இருக்கிற புஸ்தகங்கள்லாம் சாதாரணமான 1500-2000 வருஷத்துக்குள்ள இருக்கிற புஸ்தகங்கள் தான், அதுக்கு மேல நம்ம கையில புஸ்தகமே இல்லை. அதனால நம்ம வேதத்தை வச்சுட்டு இருக்குமே தவிர்த்து அந்த கிரந்தங்கள்லாம் கிடைக்காம போயிடுச்சு. நம்மளால எப்படி கிரகிக்க முடியும் அப்படின்னு சுவாச்சவங்க அந்த சுவாமி. அதனால போதாயன விருத்தி அதாவது உபனிஷத்துன்றது பிரஜை, அதுல கேசமா இருக்கிறது எது அப்படின்னு சாரீரக சாஸ்திரம். அந்த சாரீரக சாஸ்திரத்துல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிறது எது, போதாயனூர்த்தி திராவிட பாஷ்யம் வாக்கிய கிரந்தம் இவைகள்லாம். அதனுடைய வாசனை அது எது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யம், அதுல சொல்லப்பட்ட பிரமேயங்கள்லாம் இவைகள்லாம் அத்தனையும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. அது அத்தனையும் சேர்ந்தவாதான் நம்ம ஆச்சாரியாள்லாம். நம்ம ஆச்சாரியாள்னா அப்படிப்பட்டவ. அந்த ஆச்சாரியாளுக்கு நாம என்ன பண்ணணும், சுசுரூஷ பண்ணணும்.
ஆச்சாரியாளுக்கு எவ்வளவு கூட நாம சுசுரூஷ பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பலன் அதிகமா போயிட்டே இருக்கும். கொஞ்ச நஞ்ச பலன் இல்லை. அந்த சுசுரூஷ எவ்வளவு கூட பண்றோமோ அவ்வளவு கூட அவளுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். கடாட்சம் கிடைச்சதுனாக்க என்ன ஆகும், நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆச்சாரியாருடைய கடாட்சம் வந்துருத்தோம்னாக்க அவளால எதை தான் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா விஷயத்திலையும் ஞானம் வந்துடும். குரு பரம்பரா சாரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு ஆச்சாரியர்கிட்ட பக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு, ஒருத்தனுக்கு பக்தி இருந்ததுன்னா அவனுக்கு ஞானம் நல்லா இருக்கும், ஒருத்தனுக்கு பக்தி இல்லைன்னா உனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சிஷ்யர்களுடைய ஞான தாரதமியத்தாலே கண்டுகொள்வது அப்படின்னு சுவாமி. நமக்கு ஞானம் நன்னா கொடுத்துருவார் ஆச்சாரியர் பக்தியோடு இருந்தோம்னாக்கா. அந்த ஞானம் வந்துருத்தோம்னாக்கா நம்மளால எதைதான் சாதிக்க முடியாது. ஆக இந்த மாதிரி ஆச்சாரியர்களுக்கு நாம சுசுரூஷ பண்ணினோம்னாக்க ஆச்சாரியர்கள் பரம கிருபையோட நம்மளை கடாட்சணம் கடாட்சிப்பா. அந்த அனுகிரகம் பட்டதுன்னு வச்சுக்கோங்க அதோட பலன் நம்மளால எந்த காரியத்தையும் பண்ண முடியும், எந்த காரியத்தையும் பண்ண முடியும். இப்ப சுவாமி தேசிகனை சாதிக்கிற நம் நடாதுரம்மாளுடைய திருவடி வாரத்துல போய் சேர்க்கிற குழந்தை, 5 வயசு குழந்தை, பல பல பலன் ஜொலிக்கிறது. அந்த சமயத்துல இவருடைய தேஜஸ்ல எல்லாரும் மயங்கி போயிட்டா, எந்த இடத்துல காலக்ஷேமம் ஆயிடுறதுன்றதை மறந்து போயிட்டா. அப்ப சுவாமி வந்து ஏகசந்தக்கராகி கேட்டதை ஒப்புச்சுடுறாரு. உடனே சந்தோஷம் தாழ முடியாம பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயா திரைவித்ய மான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். நீ வேதாந்தத்தை பிரதிஷ்டை பண்ண போற, இதர மதஸ்தாரெல்லாம் நீ வந்து தள்ள போற, எல்லாரையும் நெரச கண்டனம் பண்ண போற இதர மதஸ்தாரெல்லாம், அது மாதிரி எல்லாராலையும் நீ வந்து மதிக்கப்படுவாய், பூரி கல்யாண பாஜனம் உனக்கு அனை அநேக மங்களங்கள் உண்டாகட்டும் ஆனந்தமா அனுகிரகிக்கிற நடாது உம்மாள். இத சுவாமி எந்த கிரந்தத்துறையா இருந்தாலும் பாருங்க, தன்னுடைய சாட்சாத் ஆச்சாரியரான ஆத்திரேய ராமானுஜாச்சாரியர் அப்புள்ளார் அவரையும் சரி, நடாதுர்மாளான வாசிய வரத தேசிகர் இவா ரெண்டு பேர் அதிகாரத்தாரான ரெண்டாம் ஸ்லோகத்துல ஸ்ரீமத்யாம் சாதுசாவித் ஜனபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சமயக் திருஷ்டேன அப்படின்னு சாதிக்கிறேன். ரெண்டாம் ஸ்லோகத்துல இங்க சாதிச்சுட்டேன். அந்த மாதிரி தத்துவம் தாக்கலாத்துல ரெண்டாவது ஸ்லோகம் தன்னை பத்தி ரொம்ப தேசிகனுக்கு இது அதிகம் ஆத்ம விசுவாசம். நானா சித்தாந்தனீதி சிரம விமணதியோ நந்த சூரேஸ்தனூஜ வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரஹ விதத மகவிதேஹே புண்டரீகாட்ச சூரேஹே. இது தன்னுடைய வம்சத்தை சொல்லிவிட்டார். புண்டரீகாட்ச சூரியனுடைய பௌத்திரர், அனந்த சூரியனுடைய குமாரர் சொல்லிட்டார். அதன் பிறகு ஸ்ருத்வா ராமானுஜாரியா சதசதபி ததஹா தத்துவமுத்தாகலாபம் வியாதானி வெங்கடேசா வரத குரு கிருபா நம்பிதோத்தாம பூமா வாசியவரதனுடைய கிருபைய நான் அடைஞ்சுட்டேன், அதனால எனக்கு இன்னும் ரொம்ப தேஜஸ் அதிகமா போயிடுச்சு. என்ன அர்த்தம், எனக்கு சொதகா என்ன இருக்கு, ஆச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் தான் எனக்கு இருக்கு, அந்த அனுகிரகம் தான் என்ன பேச வைக்கிறது. அது நம்மளே நேர பாக்குறோம். இப்போ நீங்க பேசுறதாகட்டும் அரியன் பேசுறதாகட்டும் எந்த பண்டிதால் பேசுறதா இருந்தாலும் சரி, பண்டிதால் அவளா பேசுற, அவளுடைய ஆச்சாரியாருடைய அனுகிரகம் ஒண்ணு இல்லை அப்படின்னாக்க யாராலையும் பேச முடியாது. அது ஆச்சாரியாருடைய பரிபூர்ண அனுகிரகம் யாருக்கு இருக்கோ அவளாலதான் பேச முடியும். நம்ம எல்லாருக்கும் அது கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் கிடைச்சதுனாலதான் நம்மளால பேச முடியறது. ஆகவே சுவாமிக்கு அந்த விஷயத்துல நீங்க நியாய சித்தாஞ்சனம் பார்த்தா அதுலயும் இந்த ரெண்டு ஆச்சாரியால் எடுக்கிறார்.
கஷேமத்தரசு திரேசார்த்த சாதிக்கிறேன். அத மாதிரி சத்தம் தாக்கலாப்புல அதிகரண சாராவளியில எந்த கிரந்தம் எடுத்தாலும் நடாதூரம்மாளையோ அப்பிள்ளாரையோ அவ ரெண்டு பேரையும் சொல்லாம சாதிக்கவே மாட்டார் சுவாமி. அதனால இந்த இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் சியாதசவு சியாதசவு அப்படின்னு இவன் நன்றாக இருக்கட்டும், அனுகிரகிக்கட்டும், அனுகிரகிக்கிறாவா. அந்த அனுகிரகத்தை வாங்கின்றவர் சுவாமி, அவருக்கு என்ன குறை, என்ன குறை அவருக்கு, எல்லாம் நல்லா கலந்து நிறுத்து. அதனால அவளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சான். இதான் சுவாரஸ்யம் தேசியம் சாய்க்கிறது. நான் இந்த மகான்களுடைய அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டேன், அதுவரையும் சரி, அதனால நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லாமல்லையோ, அப்படி சாய்க்கல சுவாமி. நான் என்ன அனுகிரகத்தெல்லாம் வாங்கிட்டேன், ஆச்சாரியாளுக்கு நான் சுசுரூஷை பண்ணினேன், சேவை பண்ணினேன், அவெல்லாம் பரம அனுகிரகத்தோட என்னை வந்து கடாட்சிச்சா, அந்த தய இருக்கே அது பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. அதனால பெருமாள் என்ன பண்ண அப்படின்னாக்க, இந்த கிரந்தத்தை என்னை எழுத வச்ச, இந்த கிரந்தத்தை எப்படி எழுத வச்ச அப்படின்னாக்க, உபனிஷத்து இருக்கே உபனிஷத்து வேதங்கள், அந்த வேதங்கள்லயும் உபனிஷத்துக்கள் அதனுடைய சமுதாயங்கள் அவைகளுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது, இது அவைகளுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி இது, அந்த மாதிரி இருக்குது. அதனால அது அந்த உபனிஷத்துக்கள்லாம் அலங்காரம் பண்ற சௌபாகியத்தை உடையது இந்த ஸ்லோகங்கள்லாம். ஏன்னா நாம எழுதினா ஏதாவது ஒண்ணு எழுதினோம்னு வச்சுக்கோங்களேன், அது அத்தனையும் வேத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். அதுக்கு விருத்தமா நம்ம ஏதாவது எழுதிட்டோம்னாக்க அப்போ அந்த கிரந்தமே அப்பிரமாணமா போயிடும். இப்ப ரெண்டு ஸ்லோகத்தை முன்னாடி சொன்னோம், இதர மதத்தெல்லாம் கண்டிக்கிறார், அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, சாசு அப்படின்னு ஆரம்பிச்சு குமதி சாசு தத்த குமதி மத சமன் மூலனி மூலநீதி அப்படின்லாம் சொல்றாரு சுவாமி. இங்க அதுல என்ன சாதிச்சார், குதிருஷ்டிகள் வேத பாஷ்யாள் சூத்திர பாஷ்யா பாஷ்யாள் இவ அத்தனை பேரையும் இந்த அதிகரண சாராவளியானது தூக்கிடும். ஏன்னா அவளுடைய வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடும் அப்படின்னு அங்க சுவாமி சாதிச்சார் இல்லையோ. அதனால ஸ்ருதி விருத்தமா எதுவும் வராது இங்க. காரணம் என்ன, ஒரு பக்கம் ஆச்சாரியாருடைய பரிபூர்ண கடாட்சம், இன்னொரு பக்கம் அந்த கடாட்சத்தை வாங்கின்றவனை பார்த்துட்டு எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆனந்தம், அவனுடைய கடாட்சமும் பிரவகிக்கிறது. அப்படி பிரவகிக்கிறதுனால இந்த கிரந்தம், இத்தனை ஸ்லோகங்களாலான இந்த கிரந்தம், அது அவனுக்கு ஆனந்தமா இருக்குதான். அது ஆனந்தமா இருக்கணும், அதுக்கு அவன் என்ன பண்ணினான் அப்படின்னாக்க, என்னை கொண்டு இதை எழுத வச்சான், என்னை கொண்டு எழுத வச்சான் சாஜிட்டர், என்னை கொண்டு எழுத வச்சானா எப்படி அது. அதுக்கு உதாரணம் சங்கம் இருக்கு பாருங்க, பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம், அந்த பாஞ்சஜன்ய சங்கம் தான் ரொம்ப உசந்த சங்கம், அது கிடைக்காது. அந்த சங்கத்தை பெருமாள் ஊதுறார், வாயில வச்சுட்டு ஊதுற, வாயில வச்சுன்னு ஊதுற சமயத்துல அந்த சங்கம் என்ன பண்றது, அற்புதமான கோஷத்தை கொடுக்கிறது. அந்த கோஷமானது சாதுக்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவளுக்கு போஷகமா இருக்கு, போஷகம் அவளுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. பெருமாள் சங்கம் ஊதினாக்க அந்த சங்க துவனி இருக்கே அது நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனா விரோதிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும், சகோஷோ தார்த்த ராஷ்டிராணாம் ஹிருதயா நிவ்யதாரயத்து அப்படிங்கிற பெருமாள், அதாவது சஞ்சயர் சொல்றார்,
அந்த கோஷம் பாஞ்சஜன்யம் ரிஷிகேச தேவதத்தம் தனஞ்சய. பாஞ்சஜன்யங்கிற சங்கத்தை ரிஷிகேசன் எடுத்துட்டானா ஸ்ரீகிருஷ்ணன், அர்ஜுனனோ தேவதத்தன்ற தட்டண்டானா. எல்லாம் திவ்யவு சங்கவு பிரதத்மதுஹு அப்படின்னு அங்க இருக்கு. பெருமாள் ஊதினார், ஊதின உடனே என்ன எடுத்து ரெண்டு சைன்யம் இருக்கு, அதுல திருதராஷ்டிரனுடைய சைன்யம் இருக்கே தாத்தராஷ்டிரால் திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் அவளுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கௌரவ சேனை, அது அத்தனை பேருடைய ஹிருதயத்தை பொழந்துருத்தான் அது. அதே பாண்டவ சைன்யத்துல இருந்தவ அத்தனை பேரும் ஆனந்தமா இருக்காவா, அவளுக்கு மனசுக்கு புஷ்டியை கொடுத்துருத்து, அபயத்தை கொடுத்துருத்து, பயத்தை போக்கடிச்சுடுத்து, அபாயமே நமக்கு கிடையாதுன்னு காமிச்சுடுத்தது. விஷ்ணோர் முகத்தா நிலபூரி தவசிய யசிய துவனிர்தான வதர்பஹந்தா சம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. பாஞ்சஜன்யத்தினுடைய மகிமை இது. இது விஷ்ணுவனுடைய திருவாயிலிருந்து அது வச்சின்றதுலேருந்து சப்தம் வருது. அது தானவ தர்ப்பகந்தா, அசுரெல்லாம் இருக்காளே அவளுடைய அகங்காரம் மமகாரம் எல்லாத்தையும் போக்கடிச்சுடும் அது. அப்படிப்பட்ட சங்கத்தினுடைய பிரபாவம் இருக்கு. சம்பிரதாய விஷயம் பொய்கிப்பெறான் அவர் பாஞ்சஜன்ய அம்சத்தில் அவதரித்தவர். பொய்கியாழ்வார் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சமாக அவதரித்து வருவர். அவரும் சிரவணம், சுவாமி தேசிகனும் சிரவணம், ரெண்டு பேருமே தன்னை பாஞ்சஜன்யமா சொல்லிக்கிறார். அவர் பாஞ்சஜன்யத்தை அவதரிச்சவன், தன்னையும் சுவாமி தேசிகனும் என்ன பாஞ்சஜன்யமா நினைச்சுட்டுதான் என்னை கொண்டு இவன் பேச வச்சான் பகவான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால என்ன எடுத்து பாஞ்சஜன்யம் என்ன பண்றது அப்படின்னாக்கா அது பிரணவ ஆகாரமா இருக்கு. பிரணவ ஆகாரம்னு என்ன அர்த்தம், பாக்குறதுக்கு பிரணவ மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதனுடைய சப்தம் இருக்கு பாருங்கோ, அந்த கோஷமும் ஆச்சரியமான கோஷம், ஓங்காரம் மாதிரி கோஷம் உருமாது. அதனால அதுக்கு தாரம் அப்படின்னு அதுக்கு பேரு, தார தார அப்படின்னு சொன்னாக்க பிரணவத்துக்கும் பேரு, பிரணவ கோஷத்துக்கும் பேரு. அது பிரணவம்ன்றது ஓங்காரம், அது அது எந்த மாதிரி இருக்குமோ அழகா அந்த மாதிரிதான் சங்கம் இருக்கு. ஓம் அப்படின்னு எழுதினாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சங்கம் இருக்கு. அதனுடைய சப்தம் கூட எப்படி இருக்குன்னாக்கா ஓங்காரத்தை சொல்ற மாதிரிதான் இருக்குது. அந்த ஓங்காரத்தை சொன்னா என்ன அர்த்தம், அகார உகாரம் அகாரம் தானே, அகார உகாரம் அகாரங்களை சேர்த்து ஓங்காரம் சொல்றதுன்னாக்கா மூணு தத்துவத்தையும் நம்ம சுருட்டு போயிடுத்து, எல்லா தத்துவங்களையும் அடங்கி போயிடுத்து அதுல. அதனால அந்த இந்த ஸ்லோகம் எடுக்கிறார் சுவாமி, அக்ரத பிரயோ ராம சீதா மத்தியேசு மத்தியமா லக்ஷ்மணஸ்து தனுஷ்பாணி பிருஷ்டதோ அனுஜகாமஹா அப்படின்னு இங்க அனுஜகாமஹா அப்படின்ட்டு இருந்தா ஹா அப்படின்னா ஆச்சரியமா, வால்மீகி ஆச்சரியப்படுறோம் என்ன அழகா இருக்கு. முதல்ல ராமன் போறான், பின்னாடி பிராட்டி, அவளுக்கு பின்னாடி லக்ஷ்மணன். இப்படி பிரணவத்தினுடைய அர்த்தத்தை இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா, இவ்வளவு அழகா பிரணவ அர்த்தத்தை எப்படி காமிக்கிறான் பகவான். அதனால முதல்ல அகாரம், ரெண்டாவது உகாரம், மூணாவது மகாரம், இந்த ரெண்டு பேருக்கும் நான் தாசனா இருக்கேன் அப்படின்னு அவன் காமிச்சுட்டு போறானே லக்ஷ்மணன். அவன் தன்னுடைய சுரூபத்தை காமிச்சுட்டான். பகவான் முன்னாடி போறான், அவன் தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறான். பிராட்டியவா ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்துட்டு புருஷகாரமாவும் இருக்கா, உபாயமாவும் இருக்கா, அனுகிரகிக்கிறவளாவும் இருக்கா, நிச்சயம் அக்கியாத நிகிரகையாச்சே அனுகிரகமையும் வந்தே அப்படின்னுட்டோ. இப்படி மூணு பேரும் ஒன்னா எவ்வளவு அழகா காமிக்கிறா பிரணவார்த்தத்தை. இப்ப இது என்ன எடுத்து ஒரு பாஞ்சஜன்யம், அது பிரணவ மாதிரி இருக்கு, அதனுடைய கோஷமும் பிரணவ கோஷமாவே இருக்கு. அப்ப பிரணவ கோஷம் வரைச்ச அகார உகாரம் அகாரங்கள் வந்து தத்துவத்தெல்லாம் காமிச்சு கொடுக்குறது. அந்த மாதிரி இந்த அதிகரண சாராவளியில பரமாத்ம சுரூபம், பிராட்டியனுடைய சுரூபம், ஜீவாத்ம சுரூபம்,
அதுக்கப்புறம் உபாய சுரூபம், பிரதிபந்தக சுரூபம், பல சுரூபம், எல்லாத்தையும் அக்குவேரான் வேறியா அழகா அழைச்சி நமக்கு சாதிக்கிறாரு. அதனால பெருமாள் என்ன பண்ற, தன்னுடைய பாஞ்சஜன்யமானது எப்படியெல்லாம் உபகரிக்குமோ, எப்படியெல்லாம் இந்த லோகத்தை ரட்சிக்குமோ, அந்த மாதிரி பாஞ்சஜன்யம் மாதிரி என்னை வச்சிருந்து இந்த அதிகரண சாராவையும் சொல்ல வச்ச ரங்கநாதன். இன்னொரு சுவாரஸ்யம், இந்த பாஞ்சஜன்யம் இருக்குது அதுக்கு சொதகா அது சப்தம் போடுமான்னா, தானா சப்தம் போடாதது, யாராவது வாயில வச்சுட்டு ஊதினாதான் அது சப்தம்ன்றது வரும். அதாவது சங்குக்கே அதுதான் சுரூபம். பெருமாளை பார்க்கச்ச நான் அச்சேதன பிராயமா இருக்கேன், சங்கம் எப்படி வாயில வச்சு ஊதினாதான் சப்தத்தை கொடுக்குமோ, அந்த மாதிரி பெருமாள் பேச வச்சாதான் என்னால பேச முடியும், எழுத வச்சாதான் எழுத முடியும், எதுவுமே எம்பெருமான் பண்ணாதான் முடியும். நான் ஒரு கருவிதான், உபகரணம் தான், நான் உபகரணம் தான், நிமித்த மாத்திரம் பவ சவ்ய சாட்சியன் அப்படிங்கிறார் பெருமாள் பயணோராத்தியாயத்துல. நீ நிமித்த மாத்திரமா இரு, ஒன்ன வியாஜமா வச்சு நான், நீ கருவிதான் எனக்கு, ஒன்ன வச்சுட்டு என்னுடைய சங்கல்பத்தை என்னுடைய அவதார ரகசியத்தை நான் முஷன் போடுவேன் அப்படிங்கிறார் பெருமாள். அதனால நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு கருவியாகத்தான் இருக்கும், உபகரணமாகத்தான் இருக்கும், பண்றது அத்தனையும் அவன்தான், அவனாலதான் எல்லாம் பண்ண முடியும். நாம ஒண்ணுமே பண்றது கிடையாது, நமக்கு ஒண்ணுமே பண்றதுக்கு சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத நாம பகவான் மூலமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த பிரணவம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, தன்னை யார் யாரு சேவிச்சாலும் சரி, ஏன்னா அதுவும் ஒரு நித்தசூரியனுடைய அம்சம் அது பிரணவம்ன்றது, அதாவது அது பிரணவம் அந்த பாஞ்சஜன்யம்ன்றது, அந்த பிரணவத்தினுடைய மகிமை, பொதுவா பிரணவத்தினுடைய மகிமை என்ன பண்ணும் அப்படி பாவமானது நமக்கு பகவான்கிட்ட நம்மளை இழுத்து விடும், பகவான்கிட்ட நம்மளை இழுத்து விட்டுடும், இது ஒண்ணு. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, யாரு தன்னை உபாசிக்கிறாளோ, பிரணவத்தை தியானம் பண்றாளோ, அதாவது பிரணவ அர்த்தத்தை தியானம் பண்றாளோ, அவளை தூக்கி விடும் இது. அது மாத்திரம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாராலையும் கொண்டாடப்படுறதா இருக்கிறது பிரணவம்ன்றது. அது மாத்திரம் இல்ல, இந்த பிரணவ சப்த இருக்கே ஓங்காரத்தை கேட்கச்ச அருகி ஓம்னுட்டு புலதத்துல சொல்லணும், மூணு மாத்திரையில அதை சொல்லச்சு கேட்கிறவன் அத்தனை தோப்பு அத்தியனம் நடந்துன்றது பாராயணம் காஞ்சிபுரத்துல, அத்தனை வைதிகாலம் ஒன்னா சேர்ந்துட்டு அருகி ஓம்னு ஆரம்பிச்சு அருகி ஓம்னு முடிப்பா, அதை கேட்கச்சேவே அந்த பிரணவ கோஷமானது நம்ம மனசுல எவ்வளவு ஆனந்தத்தை உண்டு பண்ணும், அது சப்தம் கோஷம்னு என்ன இருக்கு. அந்த மாதிரி நமக்கு வந்து பாபங்கள் எல்லாம் நமக்கு போக்கடிக்கிறது, பாபங்கள் எல்லாம் நமக்கு போக்கடிச்சிடும். அந்த மாதிரிதான் இந்த கண்டா அவதாரம், சுவாமியினுடைய அவதாரமும் அப்படிப்பட்டது தான். சுவாமியை நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே அதனுடைய சுவாமியினுடைய மகிமை இதுதான். தேசிகனை நினைச்சுட்டோம்னாக்க பகவான்ட்டு கொண்டு போய் விட்டுடும் நம்மள, அந்த மாதிரி தேசிகனை யார் சேவிக்கிறாளோ அவனெல்லாம் தூக்கி விட்டுடுவார் சுவாமி தேசிகன். எல்லாராலையும் கொண்டாடப்பட்டவரா இருக்கார் தேசிகன், ஏக தேசிகள் நோண்டி சொன்னா தப்பு, சுவாத்தான்லாம் எழுதுறா தேசிகனை பத்தி. அதாவது சித்தாந்தத்துல வேறுபாடு இருக்கலாம், ஞானத்துல வேறுபாடே கிடையாது. இது தெரிஞ்சுக்கணும்னாக்க அப்பைய தீட்சிதர் முதலானவாளுடைய கிரந்தங்களை பார்க்கணும். யாதாபுரிய வியாக்கியானத்துல வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சாரு இவர், அந்த தஞ்சாவூர் ராஜா வந்து நியமனம் பண்ணிட்டான், இவ்வாறு நீ வந்து யாதாபுரி வியாக்கியானம் பண்ணுன்னு, இவர் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சார். ஒன்பது ஸ்லோகத்துக்கு, முதல் ஒன்பது ஸ்லோகத்துக்கு குட்டி குட்டி ஸ்லோகங்கள் வந்தே பிருந்தாவனச்சரம்னு ஆரம்பிக்கும்,
ஒன்பது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார் சுவாமி தேசிகம். இது அபய தீக்ஷிதர் ஒன்பதாவது ஸ்லோகம் முடிக்கச்ச வியாக்கியானம் முடிச்சுட்டு கடைசியில் அவர் எழுதுற இத்தம் லிசந்தியா சர்வத்திர பாவாசந்தி பதே பதே கவிதாத்மிக சிம்மசிய காவியேஷு லலிதேஸ்வபி அப்படிங்கிறார். ரொம்ப லலிதமா சுலபமா சுலபமா இருக்கிற காவியங்கள் அதுல கூட ஒவ்வொரு அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் கம்பீரமான பாவார்த்தங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா கவிதார்க்கிக சிம்மம் இது, இது எழுதின கிரந்தங்கள்ல இது சிம்மமா சிம்மமாவும் இருக்கு, கவிதார்க்கிகமா தர்க்கமாவும் இருக்குது. அதனால இந்த கவிதார்க்கிக சிம்மம் எழுதின கிரந்தங்கள் காவியங்கள்ல அது லலிதமா இருந்தா கூட பாவங்கள் அப்படி கொட்டி கிடக்கிறது. அதனால நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அற்புதமான வியாக்கியானம். நம்மளால யாரும் வியாக்கியானமே பண்ணல, அப்பைய தீட்சிதர் தான் பிரதானமான வியாக்கியானம். அது யாதவ நியமம் கூப்பிட்டே இருக்கு, அதான் உத்தமர் சுவாமி எல்லாம் புத்தகமா போட்டிருக்க. மேல்பாக்கம் சுவாமி ஒரு முறை காஞ்சிபுரத்துல நூத்துக்கால் மண்டபத்துல உபன்யாசம் பண்ணினார். அப்ப சாதிச்ச நம்ம தேசிகனை நம்ம கொண்டாடுறதுன்றது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எங்க அப்பாவை நான் கொண்டாடுவேன், எங்க ஆச்சாரியன் நான் கொண்டாடுவேன். ஆனால் சமகாலத்தவர்கள் கொண்டாடுறது ஒரு விஷயம், சமகாலத்துவாரே சமமா இருக்கிறவா ஒருத்தர ஒருத்தர கொண்டாட மாட்டார். வித்யாரண்யர் தேசிகன் அப்படி கொண்டாடுறார், சமகாலத்தவர், அவர் ராஜகுருவா இருந்தவர். அவர் எழுதின சர்வதரிசன சங்கிரகத்துல தேசிகனுடைய ஸ்ரீசுக்தியை தான் உதாகரிக்கிறார். அவர் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ராமானுஜ சித்தாந்தத்தை எழுதுறேன்னு ஆரம்பிச்சவர் அவர் என்ன பண்ணார்னாக்கா, நம்ம சித்தாந்தம் இருக்குது பாருங்க அதுக்கு உதாகரிக்கணும், என்ன கிரந்தங்கள்லாம் காமிக்கிறது, அதுக்கு தேசிகன் எழுதின தத்துவ தாகலாப்தை தான் காமிக்கிறார் ஸ்ரீ வெங்கடநாதேன அப்படின்னு சொல்லி தத்தமுத்தாகலாபத்துல இந்த ஸ்லோகம் இருக்குன்னா காமிக்கிறார். இந்த மாதிரி கொண்டாடுறார் வித்யாரண்யர். அத மாதிரி அந்நிய மதத்தவர்கள் அது மட்டும் இல்லாம அப்பைய தீட்சதன்றவர் பிற்காலத்துல வந்தவர் அந்நிய மதத்தவர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க பரம வைஷ்ணவ துவேஷியவர், வைஷ்ணவால கண்டாலே பிடிக்காதவருக்கு. அப்படிப்பட்டவர் தேசியனுடைய ஸ்ரீசூத்தியர்களுக்கு வியாக்கியானம் பண்றார், அவ்வளவு ஆனந்தமா அவருக்கு. அதே மாதிரி தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா தொட்டையாச்சாரியர் முதலான வாழலாம், அவர் வந்து தேசிகனை பத்தி இது எழுதியிருக்கிறது வைபவ பிரகாசிகள். வைபவ பிரகாசிகள தேசிகனுடைய வைபவம் அவ்வளவு அற்புதமானது. சததுஷ்ணிக்கு சண்டமார்த்தம் அவர் வியாக்கியானம் பண்றக்க ஆச்சரியமான வியாக்கியானம், அதுல ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமா இருக்குமா என்ன சார் சுவாமி சாதிச்சிருக்கிறது. அதனால மேற்பாங்க சுவாமி சாதிப்ப சமகாலத்துல இருந்தவா கௌரவிக்கிறது, பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கௌரவிக்கிறது, அத மாதிரி பிற சம்பிரதாயத்தை சேர்ந்தவா கௌரவிக்கிறது. இப்படி எல்லா விதத்தினாலையும் கொண்டாடப்பட்டவர் சுவாமி தேசிகன். அதனால அவ்வளவு விசேஷமானது இது தேசிகனுடைய வைபவம். அந்த மாதிரி கர்ணையே சரிய ஏற்ற கவிதார்க்கிக சிம்மநாத, இந்த கவிதார்க்கிக சிம்மத்துடைய நாதத்தை அந்த இதர மதஸ்தாருடைய காதல போடுங்கோ எல்லாம் எழுந்து ஓடி போயிடுவா அப்படிங்கிற சுவாமி, எழுந்து ஓடி போயிடுவா அப்படின்னு என்ன ஓடி போயிடுவா, அந்த மாதிரி சிம்மநாதம் இது. அதனால எப்படி ஒரு பிரணவத்துக்கு கோஷம் இருக்கோ அந்த மாதிரி தேசிகனுடைய கோஷமும் ரொம்ப விசிஷ்டமான கோஷம் அது. அது மட்டும் இல்ல அந்த கோஷம் இருக்கு பாருங்க தேசிகனுடைய கோஷங்கள்லாம் நம்ம பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும், அது பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடும். அந்த மாதிரியான சுவாமி கண்டாவதாரம் இது. அதனால இது அத்தனை இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் அவ்வளவு அந்த பிரணவத்த மாதிரி மகிமையை உடையவர். ஆக ஒரு பாஞ்சஜன்யம், அந்த பிராந்திஜன்யம் எப்படி இருக்குன்னாக்கா பிரணவம் மாதிரி இருக்கு,
அதனுடைய சப்தமும் பிரணவ கோஷமா இருக்கு. அந்த பிரணவ கோஷத்துக்கு ஓங்கார கோஷத்துக்கு என்னென்ன மகிமைகள் உண்டோ அந்த மகிமையெல்லாம் சுவாமி தேசிகனுக்கும் உண்டு. அப்படி சுவாமி தேசிகனுக்கும் அந்த மகிமை எல்லாம் இருக்கிறதுனால அது பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறது. அது ஆனந்தத்தை கொடுக்கிறது. அது எப்படி ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாக்க, சாதாரணமான கிளைகள்லாம் நம்ம பழக்கி வச்சதை திருப்பி சொல்லும், திருப்பி சொன்னதை கேட்டுட்டு நம்ம மகிமை ரொம்ப ஆனந்தப்படுறோம். ஆனால் எம்பெருமானோ என்ன பண்றான்னாக்க, ஒரு பாஞ்சஜன்யத்தை கோஷம் பண்ணினோம்னாக்க அந்த பாஞ்சஜன்ய கோஷமானது பிரணவ கோஷமா இருக்கு, தத்துவத்தை சொல்றது. அந்த மாதிரி இந்த தேசியனுடைய கோஷம் இருக்கு பாருங்க, கவிதார்க்கிக சிம்ம நாதம். அந்த நாதம் என்ன பண்றது அப்படின்னாக்க, தத்துவங்களை அப்படியே கொட்டுறது, வேற ஒண்ணுமே இருக்காது. தத்துவங்களை தான் சதிப்பேர் சுவாமி தேசிகன். நீங்க வந்து யாதாபதியம் சேவிச்சு பாருங்கோ, பாதுகாசம் சேவிச்சு பாருங்கோ, எந்த கிரந்தத்தை எடுத்துட்டாலும் அதுல சம்பிரதாய விஷயம், வேதாந்த சாஸ்திர விஷயம், சத் சம்பிரதாய விஷயம், இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்த விஷயம், இதை தவிர்த்து வேற எங்கேயும் போக மாட்டார் சுவாமி தேசிகன். இதுலயேதான் சுத்தி 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 ஒருவர் தேசிகன். அதனால நம்மளுடைய சித்தாந்தத்தை இப்படி ரட்சிக்கிறானே இவன் அப்படின்னு தேசிகன் கிட்ட அப்படி ஒரு சந்தோஷமா பெருமாளுக்கு. அதனால எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இந்த மாதிரியாக என்னை கொண்டு தானாகவே என்னை கொண்டு இந்த ஸ்லோகத்திலாம் எழுத வச்சான். இதுல நான் ஒரு கருவி உண்டிதான், பொம்மலாட்டக்காரன் மாதிரி. பொம்மலாட்டக்காரன் என்ன பண்ணுவான், அந்த பொம்மையை ஆட வைப்பான், கை கால் அதெல்லாம் ஆட வச்சு வாய் பேசுற மாதிரி எல்லாம் பண்ணுவான். உண்மையிலேயே அந்த பொம்மையை ஆடுறது ஆட்டு விற்கிறவன் அவன், பொம்மலாட்டக்காரன். ஆனா இந்த பொம்மைகள்லாம் அபிநயம் தான் பண்றது, அவன் ஆட்டி விற்கிறது கவனமாக, அதுக்கு சொதாக பண்ண தெரியாது. சுவாமி தன்னை எப்படி நேச்சானந்தம் நினைக்கிறார், எப்படி சாத்விக தியாகம் பண்ணிக்கிறார், நான் எதுவும் பண்ணல, எல்லாமே ரங்கநாதன் என்ன கொண்டு பண்ணிட்டான், என்ன கொண்டு ரங்கநாதன் எல்லாத்தையும் பண்ணிட்டான். அது இன்னொரு விசேஷம், நான் வந்து இந்த நான் எழுதின ஸ்லோகங்கள்லாம் உபனிஷத்துக்கு அலங்காரமா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் சொன்னான். இன்னொரு அர்த்தம் சொல்றா, வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா, அவனுடைய காதுக்கு, அங்க ஸ்ருதின்னு இருக்கு, அவனுடைய காதுக்கு இது அலங்காரமா இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். நீங்க ஸ்லோகத்தை சேவிச்சு பாருங்க, தேசிகன் ஸ்ரீ நம்ம வந்து எத்தனையோ தேசிகன் ஸ்தோத்திரங்கள்லாம் சேவிக்கிறோம், நித்தியபடி ஏதாவது ஒரு ஸ்தோத்திரமா சொல்ல மாட்டோமா, ஒரு ஸ்லோகமா சொல்ல மாட்டோமா, அந்த ஸ்லோகம் சொல்ல சேவை. நம்ம சம்பிரதாயத்துல நல்ல வழக்கம் வச்சுட்டு இருக்கா, இந்த பெருமாள் தீர்த்தம் சராரி எல்லாம் ஆன உடனே ஸ்ரீமான் வெங்கடன் ஆரம்பிச்சு ஸ்தோத்திர பாடம் சேவிக்கிறதுன்றது. அந்த ஸ்தோத்திர பாடம் ஒரு 10 பேர், 20 பேர், 5 பேர், 4 பேர், யாரோ இல்ல ஒத்தரே ஒத்தர், தேசியனுடைய அந்த ஸ்தோத்திரங்களை சொல்ல சேவை காதுக்கும் இனிமையா இருக்கு, வாக்குக்கும் இனிமையா இருக்கு, சொல்றதுக்கும் இனிமையா இருக்கு, கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கு, ஒரே கோஷமா இருக்கு. ஆச்சரியமான கோஷமா இல்லையா அது, சாதாரண ஸ்தோத்திரங்கள், அதாவது பெருமானத்துக்கு ஸ்தோத்திரம் பண்றது, அதுல நிறைய தத்துவங்கள் இருக்குன்றது வேற விஷயம். ஆனா இதுவோ பக்கா சாஸ்திர கிரந்தம், இது எல்லா விதத்திலையும் சாஸ்திர விஷயங்களை கொட்டக்கூடிய இந்த கிரந்தம் இது. இது எப்படிலாம் நம்மளை வந்து கொண்டு வரும், எப்படிலாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், இது இவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இது காதுக்கு ரொம்ப சௌபாக்கியத்தை கொடுக்கும் அது, இந்த ஸ்லோகங்கள்லாம். அது தேசிகன் என்ன சாய்க்கிறார், நான் சொன்னதுனால அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, எப்படி ஒரு சங்கத்தை பெருமாள் ஊதினாக்கா அது எல்லாருக்கும் சௌபாக்கியத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி என்ன கொண்டு அவன் சொல்லிட்டான் இந்த ஸ்லோகங்களை, இந்த சர்க்கரா ஸ்லோகங்களை என்ன கொண்டு அவன் சொல்லிட்டான் பகவான். அதனால பகவான் தான் சொல்லிருக்கான் இது நஞ்சுரலிக்கு. அதனால இது நமக்கு உங்க எல்லாருக்கும் சௌபாக்கியத்தை கொடுக்கும், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், நமக்கு சௌபாகியத்தை கொடுக்கும், எல்லா கெடுதல்களையும் போக்கடிச்சிடும். நம்ம இப்போ
50 நிமிஷம் ஆயிருக்கலாம், 40 நிமிஷம் ஆயிருக்கலாம், இவ்வளவு நாள் நமக்கு பேசிட்டு இருக்கும் போது இந்த அதிகம் சாரவாளியை பத்தி இப்போ அது எனக்கு மார்வழி எனக்கு தெரியல. ஏன் தொண்டை வலிக்கிறதா அது தெரியல, எனக்கு பசியா அது தெரியல, மனசு ஆனந்தமா இருக்கு. சொல்ற அடியே எனக்கு இவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னாக்க அதை ரசிச்சு கேட்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவளுக்கும் இருக்குமே. இது இத்தனைக்கும் நான் ஸ்லோகத்தை சொல்லல, ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அதுலேயே இவ்வளவு நன்னா இருக்கு. ஸ்லோகங்கள்னா சர்க்கரா வருத்தங்கள், சர்க்கரா வருத்தங்கள்னா ரொம்ப கம்பீரமான வருத்தங்கள். சர்க்கரா சார்தூல விக்ரீடம் இதெல்லாம் சொல்ல சேவை அவ்வளவு அழகா இருக்கும். அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து சேவிச்சோம்னாக்க ஆச்சரியமா இருக்கும். அது ஸ்ரீமத் ராமாயணம் அது அது வந்து கல்பத்துற மாதிரி அப்படின்னு சொல்லுவா, கல்பவருஷம் மாதிரி. அத சேவிச்சாலே அனுகிரகம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், சப்த ராசிகளை நன்னா உட்கிடும். நீ அப்படி ஒரு சம்ஸ்கிருதத்துல பாண்டித்யம் வந்துடுமா? அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகளை நாம சேவிக்க சேவிக்க நமக்கு ஞானம் வரும், தத்துவம் வரும், வைராக்கியம் வரும், அனுஷ்டானம் வரும். சாதாரண ஆனந்தத்திலேருந்து மகானந்தம் வரையும் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கிறதுனாக்க இதை யார் தான் சேவிக்க கூடாது? எல்லாரும் ரசிச்சு ரசிச்சு சேவிக்க வேண்டாமோ? அதனால இது அது மாத்திரம் இல்ல, பெருமாளே ஆனந்தப்படுறையரே என்ன கொண்டு இந்த தத்துவங்களை சொல்லக்கூடிய இந்த பத்தியங்கள், பத்தியங்கள்னா ஸ்லோகங்கள்னு அர்த்தம். இந்த பத்தியங்கள் வந்து சௌபாகியங்களோட கூடின பத்தியங்கள். அவைகளை எம்பெருமான் என்ன கொண்டு சொல்ல வச்சு அவன் ஆனந்தப்படுறான். அப்படியானாக்க என்ன சொல்ல வச்சுட்டானோ இல்லையோ, நான் எவ்வளவு ஆனந்தப்படுவேன்? இதை கேட்கிறாளே இவாள்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுவா? அதனால இது எவ்வளவு விசேஷம். சரி, இன்னொரு விஷயம், குமார வரத தேசிகன் ரொம்ப அழகா உனக்கு சாய்க்கிறது. தேசிகன சுவாமி பெருமாள் சுவாமி தேசிகனை இந்த ஸ்லோகத்தெல்லாம் வச்சு பண்ண சொன்னார். இது எப்படின்னா பாஞ்சஜன்யத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பாஞ்சஜன்யமானது எதிரிகள் எல்லாம் எப்படி ஓட ஓட விரட்டுமோ அந்த மாதிரி பரமத போர் பண்றார் சுவாமி தேசிகன். பரமத பங்கம் அத்தனை மதங்களையும் அடிக்கிறது. அந்த பரமத பங்கம் பண்றாரோ இல்லையோ, அதுக்கு எப்படி சங்கர் துவனி எதிரிகள் எல்லாம் பயமுறுத்தி ஓட வச்சுடுமோ, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்ற பாருங்க. என்ன ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார் பெருமாள், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி சங்கத்தை ஊதலாம் பெருமாள்? யாரா உத்தரவை கேட்டாளா இங்க? ஆனால் பெருமாள் சங்கத்தை ஊதின ஊத ஊத அந்த கௌரவ சேனையில அதை கேட்டுட்டே எல்லாரும் உண்டானு கேளு, சகோஷோ தார்த்தராஷ்டிரான மிருதயானி விதாரியத்து, இது ஆரம்பம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாண்டியும் ஊதுறாரு பெருமாள் யுத்தத்துல, நிச்சயப்படி ஊதுறாரு. அப்பப்போ எப்ப தேவதத்துவத்தை எடுத்து ஊதுவானோ அர்ஜுனன், அந்த சமயத்துல இவர் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதுறாரு. அதை கேட்டு கேட்டு எல்லாரும் விழுந்துடுறாளாம், பயந்து போய் விழறாளாம். அந்த மாதிரி பெருமாள் இவரை பேச வைக்கிறார். இவரை பேச வைக்கிறதுனால பரமதத்தை சேர்ந்தவா அனைத்து பேருமே சுருண்டு சுருண்டு விழுந்துடுறா, நிக்க முடியல அவளால. அந்த இதுல வேதாந்த தேசிகர் ஓடம்னுட்டு எங்க தாயார் பாடுவா, அது அந்த காலத்துல சேட்லூர் சுவாமி எழுதின ஓடம், அது அற்புதமா இருக்கும். அது அரியனே உற்று பண்ணி வச்சிருந்தேன், ஆனா அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதுல ஒரு ரெண்டு மூணு வரையும் வரும், ஆரம்பத்துல இதான் வரும். நாலு வேதங்களும் நங்கூரமாக நடமுடைய வடகளை கொடி என்னும் நாட்டி அப்படின்னு வரும். அடுத்ததுல ஆறு சகசிரங்களும் தீரங்கியாக அதுகளுக்கு ஹைக்ரீவன் அதிகாரியாக அப்படின்னு வரும். கடைசியில ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி எழுந்து விடுற, அங்க வந்து எதிரிகள்லாம் வந்து வாதம் பண்றாளாம். அப்ப சுவாமி வந்து கிருஷ்ண மகேஸ்வரர் வந்து கட்சிகள் சொல்ல கண்டாபத்தாரர் அதை கண்டித்து மேலாய்
சாத்திரங்கள் ஆனதொரு பீரங்கியானே சண்ட பிரசண்டமாய் வாதங்களும் செய்ய அப்படின்னு வரும். அதாவது இவர் வந்து சாஸ்திரங்கள் ஆனது ஒரு பீரங்கியாரே சண்ட பிரசண்டமா வாதம் பண்றாராம். பண்ற சமயத்துல இவ்வாறு எதிரிகளும் சிம்மத்து முன்னே இதன்னிக்க ஒட்டாமல் எழுந்திருந்து ஓட அப்ப வீரங்கருக்கு ஆராதனம் பண்ண அப்படின்னு அழகா போகும். இத பாருங்க தேசிகனுடைய வாதங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சேட்டர் சுவாமி வர்ணிக்கிறார் அந்த வேதாந்த தேசிகர் ஓடத்துல. இத ரசத்திற்கு சொல்லுவோம், எங்க தாயார் பாடுவா, நிறைய பேர் பாடுவார், எனக்கு எங்க தாயார் பாடுதான் எனக்கு தெரியும். எங்க அக்கா என் தங்க எல்லாம் இன்னைக்கும் பாடிட்டு இருப்பா, பாட சொன்னா சேர்ந்து அழக்கா பாடுவார். அரியணையை விட்டு பண்ணி வச்சிருந்தேன், மறந்து போயிட்டேன். அது எதனா இருக்கு சொல்ல வரேன்னாக்கா, பெருமாள் இவரை பேச வைக்கிற தேசிகனை பேச வைக்கவே அனைத்து பேரும் எதிரிகள் அனைத்து பேரும் தேசிகன் முன்னாடி நிக்க முடியல, எல்லாரும் தோத்து போயிட்டா தோத்து போயிட்டாப்பா. அதனால இதுதான் பெருமாள் பண்ண ஆச்சரியமான காரியம். நம்மளுடைய சத் சம்பிரதாயம் சத் சித்தாந்தம் ரட்சிக்கப்பட வேணும் அப்படின்றதுக்கோசரம் சுவாமி தேசிகனை கொண்டு பேச வச்சு எல்லா பிற மதங்களையும் ஜெயிச்சுட்டார் பெருமாள். அதுதான் தேசிகனை கொண்டு பண்ணது. சுவாமி தேசிகன் தன்னை பத்தி இதைதான் கொண்டாடுற, இது குமார தேசிகன் சாதிக்கிறது. அதனால என்ன அடிக்கடி என்ன பேச வச்சார் பெருமாள், அடிக்கடி பேச வச்சதுக்கு காரணம் இந்த வாதப்பதிவாதங்கள் தான். அதுல ஜெயிச்சு சம்பிரதாயத்தை ரட்சிக்கணுமோ இல்லையோ, அதுக்கோசரம்தான் இது. அந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் என்ன பேச வச்சார் பெருமாள், அதுல நான் எல்லாத்தையும் பேசினேன். அப்படிப்பட்ட இந்த பத்தியங்கள் அதிகம் நல்ல சாரா அப்படிங்கிறது. அதனால நான் எதுவும் பேசல, எல்லாம் எம்பெருமான் தன்னுடைய பிரீதிக்கோசரம் தானே பண்ணின்றதுன்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாத்விக தியாகம் பண்ற. அந்த சாத்விக தியாகம் எப்படி இருக்குன்னு இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு நாம பார்க்கலாம். பிரஜா தமிழ் மல்லி பரிமளமிழித பிராஜ்ய சேவா சமுத்தியது சுத்தாலோகோஜ்வலம் மாம் ஸ்ருதி பரிஷது உபஸ்காரி சௌபாகியவத்தி பத்யரேதை சஹ்ருத்யை பிரணவ மகிமவத் பாஞ்சஜன்ய க்ரமேண ஸ்வாத்மாதம் ரங்கநாதஹ ஸ்வயமிதி முகரீகிருத்ய சம்மோததே ஸ்ம. ரங்கநாதஹ சம்மோததே ஸ்ம, ரங்கநாதன் மோததே சம்மோததே, ரங்கநாதன் ஆனந்தப்படுறானோ, மோதம்னாலே சந்தோஷம், சம்மோததேனாக்க ரொம்ப 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 சந்தோஷப்படுறான். அவன் என்ன பேச வச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சுயமிதி முகரீகிருத்திய தானே முகரீகிருத்திய தானே வாயில வச்சிருந்து பாஞ்சஜன்யத்தை எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி என்ன பேச வச்சான், என்ன பேச வைக்கிறான் இவன். எப்படி பிரஜா, பிரஜாங்கிற ஒரு ஸ்திரீ, அழகிய ஸ்திரீ, ஞானமாகிற ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு தம்மில்ல, தம்மில்லைனாக்க கேசபாஷம், அதாவது முடி கேசங்கள், அதுவும் அலங்கரிக்கப்பட்ட கேசங்கள், அதுல மல்லி மல்லிகை பூ இருக்கு, அதுவும் புஷ்பேஷ ஜாதி இல்லையோ, அதனால அழகான ஜாதி புஷ்பங்கள்லாம் மல்லிகை புஷ்பம்லாம் அழகா இருக்கு தலையில. அந்த புஷ்பம்லாம் எப்படி வாசனை வரும், பரிமள மிளித்த அந்த வாசனையோட சேர்ந்த பிராஜ்ஞ, பிராஜ்ஞாள், அதாவது பிராஜ்ஞாள்னாக்க மகான்கள், மகா சூக்ம மேதாசாலிகளான ஆச்சாரியாள்னு அர்த்தம். தன்னை பத்தி சுவாமி சாதிக்கிற வைராக்கிய பஞ்சகத்துல நான் வந்து நாங்க எப்படிப்பட்டவா தெரியுமா, எங்களுடைய வாக்கு ரொம்ப மலர்ந்த வாக்கு, நல்ல நறுமணத்தோட கூடின வாக்கு, வயம் சாயம் சம்புள்ள மல்லி மதல்லிக்கா பரிமளமுச்சா வாச்சா அப்படிங்கிற சாயங்காலத்து வேளையில ஜாதி மல்லி குண்டு மல்லி நித்திய மல்லி இவைகள்லாம் மொட்டா இருக்கிறது பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்க ஆரம்பிச்சுடுத்துனாக்க கம 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 கமான வாசனை
அடிச்சு தள்ளும். அந்த வாசனை எல்லாருக்கும் ரொம்ப பரம போக்கியமா இருக்கும். அப்படிப்பட்ட பரம போக்கியமான அந்த வாசனை எப்படிப்பட்டதோ அந்த மாதிரி பரிமளம் வச்சா வாச்சா, அந்த வாசனையை உடையது எங்களுடைய வாக்கு. ஏன் அப்படின்னாக்க, நாங்க பெருமாளை தவிர்த்து வேற யாரையுமே நினைக்க மாட்டோம். பெருமாளை தவிர்த்து வேற யாரையும் நினைக்க மாட்டோம். பெருமானை பத்தியே நாங்க பேசுற வாக்கு இது. அதனால அப்படிப்பட்ட வாக்குனால திருணமபி திருணத்தை கூட நாங்க என்ன யாச்சா மகே மகேஸ்வரம், ஒரு புல்லு வேணும் அப்படின்னு கூட நாங்க கேட்க மாட்டோம், யாச்சிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையில்லைங்கிற வித்யாரண்யருக்கு சுவாமி தேசிங்கன் எழுத உலையில. அதனால இப்படிப்பட்ட உசந்த மலர், மலருடைய நறுமணம், அந்த நறுமணத்தையுடைய வாக்கு எங்களதுன்னு அங்க சாதிச்சார். இங்க என்ன சாதிக்க, இந்த ஆச்சாரியாள்லாம் இருக்காளே அவள்லாம் பிரஜாதம் இல்லமல்லி பரிமளமினித பிராஜ்யாள், அப்படிப்பட்ட உசந்த மேதாசாலிகள் வாழ்லாம், மேதாவிகள். அவளுக்கு சேவா சமுத்தியத்து, அவர்களுக்கு நான் சேவை பண்ணேன். அந்த சேவை பண்ணினதுனால எனக்கு உண்டாச்சு, என்ன உண்டாச்சு, சுத்த ஆலோக உஜ்வலம், சுத்த ஆலோகம். கண் இருக்குதே, கண் பார்வை, அவன் கண்ணு வைக்கிறான் பத்தியா, அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கெட்ட எண்ணத்தோட பாக்குறான்னு அர்த்தம். ஆனால் சுத்த ஆலோக உஜ்வலம், சுத்தமான கடாட்சம், பிரகாசம், மனசுல ஆனந்தத்தோட, எப்பேற்பட்ட இவன் சிஷ்யன், எப்பேற்பட்ட பக்தன் இவன், எப்பேற்பட்டவன், எவ்வளவு உசந்தவன், இவனை எப்படியெல்லாம் நாம் அனுகிரகிக்கலாம், இவன் அண்ணா வாழணும் அப்படின்ட்டுதான் இவன் ஆச்சாரியால் எல்லாரும் இவர் அனுகிரகிச்சிருக்கா. அதனால சுத்த ஆலோகம், ஆலோகம்னா கடாட்சம் அர்த்தம், பார்வை அப்படின்னுட்டு. அதனால அதுல உஜ்வலம், அதுல அந்த கடாட்சத்தினால ஜொலிக்கிறவர் இவர். அப்படிப்பட்ட மாம் என்னை தன்னை பத்தி சொல்லிக்கிறார். இப்ப இது எல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட வந்துருச்சு. இப்போ ஞானம், ஞானமாகிற ஒரு ஸ்திரீ, அதுல அந்த ஸ்திரீக்கு கேசபாசங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னது அப்படின்னாக்க, முன்னாடி சொன்ன பாருங்க, உபநிடத்து, உபநிடத்தினுடைய கேசம் சாரீரக சாஸ்திரம். அந்த உத்தமர் சுவாமி சாய்க்கிறது சாரீரக சாஸ்திரத்துல மல்லிகைப்பூவா இருக்கிறது என்னது அப்படின்னு, போதாயன விருத்தி, அத மாதிரி திரவிட பாஷ்யம், அது மாதிரி வாக்கிய கிரந்தம் முதலானவைகள். அதனுடைய பரிமளம் வாசனை என்னது அப்படின்னாக்க, ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள், அதிலிருந்து வந்த பிரமேயங்கள் அவைகள்லாம். அல்லது அந்த பிரஜைனாக்கா என்ன அர்த்தம், யதார்த்த ஞானம், உண்மையான யதாவத்தா இருக்கக்கூடிய ஞானம். அதனுடைய முடி அப்படின்னாக்க ஒழுக்கம், நல்ல ஆத்ம குணம், அவைகள்னு அர்த்தம். அது அது அதனுடைய மல்லிகைப்பூ எது அப்படின்னாக்கா இந்த சந்தசு, இந்த சந்தசு. அந்த சந்தசுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா பரிமளம், அது ஆசை எதுவும் காமிய கர்ம காமிய விஷயங்கள்ல ஆசை இல்லாம அனுஷ்டானமா பண்றது அது, இந்த மாதிரி. அதனால அப்படிப்பட்ட என்னை அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரியாள், அந்த மாதிரி உசந்த ஆச்சாரியாளால் அனுகிரகிக்கப்பட்டவன் நான், கடாட்சிக்கப்பட்டவன் நான், அப்படிப்பட்ட அடியேனை ஸ்ருதி பரிஷது உபஸ்காரி சௌபாகியவத்தி. ஸ்ருதி பரிஷது, ஸ்ருதி அப்படின்னாக்க உபனிஷத்து, வேதத்தினுடைய சிரசு அது உபனிஷத்து. அதனுடைய பரிஷத்து ஒன்னா ரெண்டா உபனிஷத்துக்கள், நமக்கு தெரிஞ்சது முக்கியமா பத்து, ஆனா நூற்றுக்கணக்கான உபனிஷத்துக்கள் இருக்கு அப்படின்னு புத்தகமே வச்சிருக்கேன், புத்தர் கொடுத்தான்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உபனிஷத்து, அதுக்கு உபஸ்காரி, உபஸ்காரினாக்கா அலங்கரிக்கப்படுறது, அலங்கரிக்கிறதுன்னு அர்த்தம். அலங்கரிக்கப்படுறது சௌபாகியத்தை உடையவைகள் இவைகள், அதாவது உபனிஷத்துக்கே அலங்காரத்தை கொடுக்கக்கூடியவைகள், அப்படிப்பட்ட சௌபாகியம். அல்லது ஸ்ருதி அப்படின்னாக்க காதுன்னு அர்த்தம், கேட்கறது. அதாவது ஞானிகள் இருக்காளே அவள்லாம் கேட்கறா பாருங்க, அவ கேட்கறவாளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது, கேட்கறவாளுக்கு அலங்காரத்தை கொடுக்கக்கூடியது. நேத்தியே பார்த்தோம், ஞானம் இருந்தாதான் அலங்காரம், ஞானம் இல்லைன்னாக்க வெறும் ஒண்ணு இல்லையே. வந்து பல ஹம்சங்கள் இருக்கிற இடத்துல
அன்னப்பக்ஷி இருக்கிற இடத்துல ஒரு கொக்கு இருந்ததுன்னா அது சோபம் இருக்குமா? நசோபத்தையே சபா மத்தியே அந்த மத்தியே பக்கோயத்தா அப்படின்ற அந்த மாதிரி அது. அதனால ஞானம் கேட்கிறவா, இந்த கிரந்தங்கள் எல்லாம் கேட்கிறவாளுக்கு அலங்காரமா இருக்கும், அது மட்டும் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். எவைகள்? பத்யைஹி ஏதைஹி ஸ்வஹிருதயைஹி. பத்யைஹி ஏதைஹி பத்யைஹி, இந்த சர்க்கராவிரதத்தாலான ஸ்லோகங்களால அவைகள் எப்படி ஸ்வஹிருதயைஹி, எம்பெருமானுக்கே ரொம்ப பிடிச்சு போயிடுமான். எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை பத்தி சொல்ல வந்த ஸ்லோகங்கள், அவனே சொல்ல வைத்த ஸ்லோகங்கள், அதனால அனைத்தும் ஸ்வஹிருதயமா இருக்கும். ஹிருதயம்னா ஹிருதயங்கமான அர்த்தம், ஹிருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்வஹிருதயைஹி அவைகள்லாம் எப்படி வந்தது தெரியுமா? வெளியில பிரணம மகிவ மகிமவத்து, பிரணமத்து பிரணவம் இருக்கே அந்த பிரணவத்துக்கு என்ன மகாத்மியம் உண்டோ வைபவம் உண்டோ அதையுடைய பாஞ்சஜன்ய கிரமேன. பிரணவம்ன்றதுதான் சர்வ வேதத்துக்கும் பிரணவம் தான் முக்கியமானது. அந்த பிரணவத்திலையும் முதல் லட்சணம் அகாரம் தான் முக்கியமானது. அந்த மகிமையெல்லாம் உடையது இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கம். அது பிரணவம் மாதிரியே அழகா இருக்குமா அது. அந்த பாஞ்சஜன்ய கிரமேன, அந்த பாஞ்சஜன்யத்தை ஓதி ஊதினாக்கா எப்படி வருமோ அந்த மாதிரி ரங்கநாதகா நம்பெருமாள். ரங்கநாதன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, ஸ்வயமிதி ஸ்வாத்மாதம் முகரீகிருத்திய, தன் வாயில வச்சுட்டு தான் ஊதனான் ஆத்மாதம் சப்தம். அது சப்தம் பண்றான் அர்த்தம். இப்படி சப்தம் பண்றதுனால நமக்கு அந்த இது வருது. தன்னுடைய சப்தத்தை தன்னுடைய வாயு வருது பாருங்க வாயில இருந்து, அது ஊதரானோ இல்லையோ அது பூரிதமா இருக்கு. சுவாத்மாதம் தன்னுடைய வாயிலிருந்து சங்கத்துல ஊதி அந்த காத்து வந்து சங்கத்துல வருது பாஞ்சஜன்யத்துல, அது வழியில பிரணவ கோஷமா வருது. அது அந்த மாதிரி சுயமதி முகரி கிருத்திய என்ன பேச வைக்கிறான், எப்படி பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சுட்டு கோஷிச்சான்னாக்க அற்புதமான பிரணவ கோஷம் வருமோ. அந்த பிரணவ கோஷம் வந்ததுன்னாக்க சாதுக்களும் பிரம்மவித்துக்களும் சரணாகதர்களும் நல்லவாழ் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், சௌபாகியமே நடக்கும், ஆனந்தமே நடக்கும், கடைசியில மோட்ச பர்யந்தம் வரும். அந்த மாதிரியாக ரங்கநாதன் ஆனவன் என்ன கொண்டு இந்த மாதிரி அவன் ஊதுறான், பேச வைக்கிறான். பேச வைக்கிறதுனால அவனுக்கு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அவனுக்கு சந்தோஷம் உண்டானதுனால அவனுக்கே ஆனந்தம் வருதுன்னாக்க அடியன் பேசுறது, இதோ இந்த வித்வான்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆனந்தம் வரும், அதெல்லாம் கேட்கிற வாழ்க்கெல்லாம் எவ்வளவு நிம்மதி இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆகவே இந்த சாராவளிங்கிற கிரந்தமானது சக்கராவிரத்தங்களால ஆனது. அது இத்தனை ஸ்லோகங்கள், 562 ஸ்லோகங்கள், இவைகள் அனைத்தும் நான் எழுதல. ஒரு பாஞ்சஜன்ய கோஷம் எப்படி உண்டாகுமோ எம்பெருமான் திருமுகத்திலிருந்து திருவாயிலிருந்து, அந்த மாதிரியாக அவங்ககிட்டே இருந்து வந்தது. அவங்ககிட்டே இருந்து வந்ததுனால இந்த வேத வாக்கியங்கள்லாம் இருக்க உபநிஷத்துக்கள், அவைகளுடைய தத்துவத்தை தாத்பரியத்தை எல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய கோஷங்களாக இந்த சர்க்கரா பத்தியங்கள் இருக்கு. அது அவனுக்கும் இனிமையை கொடுக்கும், கேட்கிற எல்லாருக்கும் இனிமையை கொடுக்கும், சொல்றவா அத்தனை பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அப்படிப்பட்ட இந்த கிரந்தம் இது. ஆகவே நான் பண்ணல, எல்லாம் அவன் என்னை கொண்டு பண்ணுவித்தான். ஆகவே இந்த சாத்திக தியாகத்தை இந்த கிரந்தத்துக்கு, எல்லா கிரந்தத்திலையும் அதை சாதிப்ப, இந்த கிரந்தத்திலையும் அதை சாதிக்கிறார். ஆகவே சாத்திக தியாகத்தை அனுஷ்டிச்சு இங்க சுவாமி சூழ்ச்சிகள் இந்த சுவாமித்தை முடிக்கிறார். இப்போ ஸ்லோகன் சேவிக்கலாம். பிரஜாதமிழமல்லி பரிமளமிழித பிராஜசேவா சமுத்தியது சுத்தாலோகோஜ்வலம் மாம் ஸ்துதி பரிஷதுபஸ்காரி சௌபாக்யவத்தி. பத்யைஹி ஏபைஹி ஸ்வஹ்ருதயைஹி பிரணவ மஹிமவத் பாஞ்சஜன்ய க்ரமேண ஸ்வாத்மாதம் ரங்கநாதஹ ஸ்வயமிதி முகரீகிருத்ய
சமோதே ஸ்ம கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடையே.